தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல யூடியூப் சேனலுக்கு எப்படி வந்து மோனடைசேஷன் அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தெளிவா அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தொடர்ந்து தான் இந்த வீடியோ இருக்க போகுது. யூடியூப் சேனலுக்கு நம்ம மோனடைசேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டெப் தான் ஆட்சன்ஸ் ஐடி வெரிஃபிகேஷன். இந்த ஆட்சன்ஸ் ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி வந்து பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆட்சன்ஸ் ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வாங்க பாக்கலாம். ஆட்சன்ஸ்ல நீங்க ஐடி வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயில் மூலமாக நீங்க ஈஸியா ஆட்சன்ஸ்ல ஐடி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். மெயில் வந்த உடனே சீக்கிரமாவே நீங்க ஐடி வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான அந்த ப்ராசஸ்க்கு வந்து என்டர் ஆகக்கூடாது. அதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டு தான் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். நீங்க ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும், பேன் கார்டு இல்லாட்டி ஓட்டர் ஐடி இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸ் இல்லாட்டி வந்து பாஸ்போர்ட் ஏதாச்சும் ஒரு நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். எதை நீங்க அப்லோட் பண்ண போறீங்களோ அதை வந்து இப்பயே சூஸ் பண்ணி கையில் எடுத்து வச்சு எடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு அட்ரஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கையில் எடுத்து வச்சிருக்க அந்த டாக்குமெண்ட்டும் அதுக்கப்புறம் அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நேம் அண்ட் அட்ரஸும் எல்லாம் சேமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்க. முக்கியமாக நேம் அட்ரஸ் இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். ஏதாச்சும் சின்ன சேஞ்ச் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயில்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பென்சில் ஆரோ வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். எங்க உங்களுக்கு மிஸ்டேக்கா இருக்கோ அதை நீங்க கரெக்டா எடிட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே ஆப்ஷன் கூட வந்து கொடுத்துருப்பாங்க. நோட்டிபிகேஷன்ல வந்திருக்கும் ஆக்ஷன் ரெக்கவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். அந்த ஆக்ஷன் அப்படின்ற அந்த பட்டனை நீங்க வந்து கிளிக் பண்ணாலே போறோம், உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க எந்த ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண போறீங்களோ அதை நீங்க வந்து கரெக்டா போட்டோ எடுத்து வச்சுக்கணும். அந்த நாலேஜும் தெரியுற மாதிரி கரெக்டா நீட்டா வந்து போட்டோ எடுத்து வச்சுக்கணும். பாக்குறதுக்கு அதை வந்து ரீடபிளா இருக்கணும், அதை பார்த்தோன்னே படிக்கிற மாதிரி இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டா போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டும் அதுக்கப்புறம் உங்க ஆட்சன்ஸ்ல இருக்கக்கூடிய நேம் அட்ரஸ் இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. இந்த மெயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 or 2 hours கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 hours குள்ள பார்த்தீங்கன்னா மெயில் வந்துருச்சு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 day ஆகலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 4 or 2 hours குள்ள வந்து மெயில் வந்துடும். இந்த மாதிரி வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்படி உங்களுக்கு வரல ஃபெயில் அப்படின்ற மாதிரி வருதுன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டா வந்து பண்ணுங்க. ஏதாச்சும் நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. அதனால திருப்பி எல்லாத்தையும் கரெக்டா செக் பண்ணிட்டு கரெக்டா அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ மூலியமாக ஆட்சன்ஸ்ல ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி தெளிவாக பண்றது அப்படிங்கறத தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுக்கு எதுவும் டவுட்லாம் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு யாராச்சும் பர்சனலாக டவுட்லாம் இருந்துச்சு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.